வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் டைரக்டர் எம் கே பிரபு பேசுகிறேன் ஒரு பெரிய தேங்க்ஸ் எல்லாத்தையும் சொல்லிடுறேன் என்ன காரணம் கேட்டிங்கன்னா நம்மளுடைய சேனல் ஆரம்பித்து கிட்டத்தட்ட மூன்று மாதங்கள்லேயே ஆயிரம் சப்ஸ்கிரைபர்ஸ் வந்திருக்காங்க அவங்க எல்லாருக்குமே என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் இது மட்டும் இல்லை நம்மளுடைய சேனலில் உள்ள அனைத்து வீடியோக்களையுமே பார்த்திங்கன்னா நிறைய பேர் பார்க்குறாங்க அவங்களுக்கும் என்னுடைய நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற இடம் என்னென்னு பார்த்திங்கன்னா துறையூர் பெருமாள் மலை தான் பார்க்க போறோம் இந்த பெருமாள் கோவில் எங்க அமைஞ்சிருக்கு பாத்தீங்கன்னா திருச்சி மாவட்டம் துறையூர் வட்டம் பெரம்பலூர் தான் இந்த பெருமாள் கோவில் இருக்கு இந்த பெருமாள் கோவில் இருந்து கரெக்டாக மூணு கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குங்க இந்த பெருமாள் கோவிலோட சிறப்பையும் வரலாற்றையும் தெரிஞ்சுக்கிறது முன்னாடி நம்மளுடைய தமிழ் வழிகாட்டி சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல் பட்டை சேர்த்து அழுத்துங்க அப்போ தான் நான் போடுற இது போன்ற ஆன்மீக தலங்களையும் சுற்றுலா தலங்களையும் உங்களுடைய மொபைல் ஃபோன்லேயே ரொம்ப ஈஸியாகவே பார்க்க முடியும் ஓகே நாம் இப்போ இருக்க இடம் துறையூர் பெருமாள் மலையில தான் இருக்கோம் இந்த பெருமாள் மலையோட அடிவாரம் தான் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க போகும்போதே பார்த்தீங்கன்னா முன்னாடியே ஒரு பெரிய ஆர்ச் இருக்கு நுழைவாயில் பார்த்தீங்கன்னா ரொம்ப பிரம்மாண்டமாகவே இருக்கு உள்ள வந்ததுமே பார்த்தீங்கன்னா மலைக்கு ஏற அந்த படிக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா ராமர் பாதம் இருக்கு இந்த ராமர் பாதத்தை தொட்டு வணங்கிட்டு நாம் பாட்டுக்கு மேலே ஏற வேண்டிதான் இப்போ படி மூலியமா ஏற முடியாதவங்களை என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மலைக்கு போகிறதுக்கு தார் வழிச்சாலை இருக்கு இந்த தார் வழிச்சாலைக்கு போறதுன்னா நீங்க பைக்ல இன்சூரன்ஸ் ஆர்சி புக் லைசன்ஸ் இது போக ஹெல்மெட் இதெல்லாம் இருந்ததுன்னா வண்டியோ காரோ உங்களுக்கு எல்லாம் ப்ராப்பராக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக தார் வழிச்சாலை வழியாக நம்மளுடைய தமிழ்நாடு போலீஸ் மேலே அனுமதிப்பாங்க இல்லைன்னா உங்களுக்கு அதுக்கான அனுமதி கிடையவே கிடையாது நீங்கள் நடந்து தான் போயே ஆகணும் இந்த ராமர் பாதத்துக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா கருப்பணசுவாமி கோவில் பிரம்மாண்டமாக நிற்கிது அதுக்கு எதிர்ப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே பஞ்சமுக ஆஞ்சநேயர் மிக பிரம்மாண்டமான ஒரு பெரிய சிலையோட அமைச்சிருக்காங்க முன்னாடி என்ட்ரன்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா பெருமாள் பூதேவி பூமாதேவி இப்படி எல்லாத்தோட சிலையும் மிக அற்புதமாக வடிவமைச்சு பெயிண்டிங் பண்ணியிருக்காங்க இங்க பஞ்சமுக ஆஞ்சநேயருக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப பிரம்மாண்டமான ஒரு கம்பீரமான ஒரு ஹைட்டான ஒரு சிலை இங்க வந்து வச்சு வணங்கப்படுது இந்த பஞ்சமுக ஆஞ்சநேயரை சுத்தி பார்த்தீங்கன்னா பெருமாள் என்னென்ன அவதாரங்கள் எடுத்தாரோ அத்தனை அவதாரங்களுக்கும் தனித்தனி சன்னிதானங்கள் வைக்கப்பட்டிருக்கு இது மட்டும் இல்லை இங்கே லக்ஷ்மி தேவிகளுக்கும் பாத்தீங்கன்னா தனித்தனி சன்னதிகள் இருக்கு அதை நம்ம இப்போ பார்க்கலாம் புதுவாகவே அள்ளி கொடுக்குறவர் ஆனால் அவர் சந்நிதியில் பார்த்திங்கன்னா தனலக்ஷ்மிக்கு ஒரு இடம் இல்லை அப்படிங்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது இங்கே வர வருமானத்துக்கு கண்டிப்பாக இந்த கோவிலோட அனைத்து இடங்களையும் நல்லாவே பராமரிக்கலாம் இந்த பெருமாள் கொடுக்கக்கூடிய இந்த வருமானங்கள் எங்கே போகுதுன்னே தெரில ஓகே நாம இப்போ மலை மேலே ஏற ஆரம்பிக்கலாம் நம்ம மலை மேலே ஏறின கொஞ்ச தூரத்துலையே பார்த்தீங்கன்னா இங்கே கருட பகவான் நமக்கு மிக பிரம்மாண்டமாக காட்சி அளிக்கின்றார் கிட்டத்தட்ட ஒரு ஆயிரத்தி ஐநூறு படிகளை தாண்டி போகணும் போனால் தான் நாம் மேலே இருக்கின்ற அந்த பெருமாளை பிரசன்ன வெங்கடாஜலபதியை நாம் தரிசிக்க முடியும் இந்த கோவிலுக்கு பல சிறப்புகளும் வரலாறுமே இருக்குது அதை பற்றி நாம் பார்க்கலாம் இந்த பெருமாள் கோவிலை கட்டினது யாருன்னு பார்த்தீங்கன்னா சோழனோட பேரன் கருப்பண்ணன் என்பவர் தான் கட்டினாரு இந்த கோவிலை கட்டும்பொழுதே பார்த்தீங்கன்னா அவர் ஒவ்வொன்றையும் பார்த்து நிதானமாக கட்டியிருக்காரு பல சிற்பங்களோட கட்டியிருக்காரு கோவிலுக்கு வரக்கூடிய பக்தர்கள் வந்து இலப்பார தங்கணும் அப்படிங்கிறதுக்கொசரம் இங்கே ஒரு மண்டபம் அதாவது கல் மண்டபம் கட்டியிருக்காங்க இந்த கல் மண்டபத்தை தாண்டி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஆயிரம் படிகளை தாண்டி தான் நாம மலை உச்சிக்கு போக முடியும் நாம் இப்போ இந்த கல் மண்டபத்துக்கு மேலே தான் நிற்கிறோம் இப்போ இந்த பாத வழியா நம்ம போனாதான் நம்ம கோவில சென்று அடைய முடியும் இந்த மலையானது பார்த்தீங்கன்னா கிழக்கு தொடர்ச்சி மலையோட சேர்ந்தது இது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட கொல்லிமலையோட சேர்ந்த ஒரு வால் பகுதியான ஒரு பகுதி தான் கிட்டத்தட்ட இந்த மலையோட நீளம் பார்த்தீங்கன்னா இருபத்தி ஏழு கிலோமீட்டர் நீளம் இது கொல்லிமலையோட தொடர்ச்சி மலை இந்த மலையில பார்த்தீங்கன்னா பச்சை மலை குறிஞ்சி மலை பெருமாள் மலை இந்த மூன்று மலையுமே இருக்கு இந்த மலையோட உயரம் அதாவது அடிமட்டத்தில் இருந்து இங்கே கோவிலில் பிரசன்ன வெங்கடாஜலபதி அருள்பாளிக்கின்ற அந்த கோவிலோட ஹைட் என்னன்னு பார்த்தீங்கன்னா தொள்ளாயிரத்தி அறுபது அடி இந்த தொள்ளாயிரத்தி அறுபது அடி உயரத்தில் தான் இந்த கோவில் அமைஞ்சிருக்கு இந்த பெருமாள் கோவிலுக்கு போகிறதுக்கு தார் சாலை மிக அருமையாக பண்ணியிருக்காங்க எந்த ஒரு குண்டு குழி இல்லாமல் மக்களுக்கு பாதிப்பு இல்லாத அளவுக்கு போயிட்டு வரணுங்கிறதுக்கோசரம் ரொம்ப பாதுகாப்புடன் பண்ணியிருக்காங்க ரொம்ப அருமையான வேலைப்பாடோடு செஞ்சிருக்காங்க இந்த கோவில் பாத்தீங்கன்னா திருப்பதிக்கு நிகரான ஒரு கோவில் அப்படின்னு சொல்றாங்க திருப்பதியில் ஏழு மலை இருக்க மாதிரியே இந்த இடத்துலையும் ஏழு மலை இருக்கிறதாகவும் இங்க அலமேலு மங்காவுக்கு ஒரு தனி சன்னதி இருக்கிறதாகவும் அதேமாரி கோவிந்தராஜ பட்டணம் அப்படின்னு சொல்ற அந்த இடத்துக்கு பதிலாக இங்க கோவிந்தராஜர் சன்னதி இருக்கிறதாகவும் இந்த கோவில் இருக்கவங்க சொல்றாங்க கட்டிய கரிகால சோழனோட பேரனாகிய கருப்பண்ணன் பூஜை அது எதற்காக நடைபெறுது என்னத்துக்காக இங்க வந்து அவருக்கு வந்து ஒரு பூஜை புணஸ்தானம் நடத்தணும் அப்படிங்கறத நாம விளக்கமாவே பார்க்கலாம் இந்த கோவிலுக்கு தென் திருப்பதி அப்படின்னு பேர் வந்ததுக்கு காரணமும் இதுலயே அடங்கியிருக்கு

அது திருப்பதி வெங்கடாஜலபதியும் ஸ்ரீதேவி பூதேவியும் இவங்களுக்கு கல்யாண கோலத்தில் பிரசன்னம் பண்ணும் பொழுது அப்பொழுது சோழனோட பேரன் கருப்பண்ணன் என்ன சொல்கிறாரு என்னுடைய பகுதி மக்கள் எல்லாருமே நல்லா இருக்கணும் அதுக்கு நீங்கள் சிறந்த முறையில் ஆட்சி செய்யணும் அப்படின்னு சொல்லி இவர் கையில் இருந்த செங்கோலை திருப்பதி வெங்கடாஜலபதி அதாவது தென் திருப்பதின்னு சொல்லக்கூடிய இப்போ இருக்க அந்த பெருமாள் கையில் பார்த்தீங்கன்னா எப்பயுமே அந்த செங்கோல் வச்சுருப்பார் அதை பார்த்தீங்கன்னாவே தெரியும் அப்போ பார்த்தீங்கன்னா அந்த கரிகால சோழனோட பேரன் கருப்பண்ணன் இந்த செங்கோலை அவர்கிட்ட கொடுத்து நீங்கள் ஆட்சி செய்யும்படி சொல்கிறாரு அப்போ அந்த பெருமாள் வந்து ஒரு வரம் கொடுக்குறாரு என்னன்னு கேட்டிங்கன்னா சொல் ஒன்று செயல் என்னது அப்படின்னு சொல்லி ஒரு வரம் கொடுக்குறாரு அதுக்கு வந்து கருப்பண்ணனும் சரி அப்படின்னு சொல்லி அந்த வரத்தை வாங்கிக்கிறாரு அது சொல் ஒன்று செயல் என்னது அப்படின்னா என்னன்னா சொல்றது நீயாக இருக்கணும் செய்யறது நானா இருக்கணும்னு சொல்லி பெருமாள் வரம் கொடுக்குறாரு இதில் என்ன ஒரு உள் அர்த்தம் கேட்டீங்கன்னா மக்கள் வந்து சொல்கிறத நீ உள்வாங்கிக்கிட்டு நீ வந்து அதை என்கிட்ட சொல்லணும் நான் வந்து அதை வந்து நிறைவேற்றணும் அதாவது செய்யணும் அப்படிங்கிறது தான் இதோட அர்த்தம் வேறு எதுவுமே கிடையாதுங்க இப்படி ஒரு வரத்தை வாங்கின பிறகு தான் இந்த இடத்துலையே இவருக்கு அதாவது கருப்பண்ணனுக்கு ஒரு சன்னதி அதாவது ஒரு குதிரையில் ஒரு முகம் பார்த்தீங்கன்னா ரொம்ப சின்னதாக தெரியும் அது பார்த்தீங்கன்னா கரிகால சோழனோட பேரனாகிய கருப்பண்ணனோட கருப்பண்ணனோட உருவம்தாங்க அவர்கிட்ட வந்து நம்ம சாம்பிராணி புகை போட்டு அவரோட வேண்டுனோம்னா அவர் அந்த சொல்லை வந்து வாங்கிக்கிட்டு அந்த சொல்லை கொண்டு போயிட்டு பெருமாள் கிட்ட சொல்லுவாரு பெருமாள் வந்து அதை நிறைவேற்றுவார் அதாவது அதை செய்வார் சொல் ஒன்றுது செயல் என்னது அப்படிங்கிறது இதுதான் அர்த்தம் டாஜலபதியே வந்து இங்கே அருள் புரிஞ்சதால இதை தென் திருப்பதி அப்படின்னு சொல்லி அழைக்கிறாங்க இந்த கோவிலோட சிறப்பு இது தாங்க இது இன்னும் பல நூற்றாண்டுகள் போனாலும் இதை தென் திருப்பதி அப்படின்னு தான் கூப்பிடுறாங்க இந்த கோவிலோட சிற்பங்களும் கட்டடக் கலைகளும் பார்த்தீங்கன்னா மிக பிரமிப்பு ஊற்றுற அளவுக்கு தான் இருக்கு அப்பவே பார்த்தீங்கன்னா மிக சிறப்பாக ரொம்பவும் ஒரே கற்களான தூண்களால் பல சிற்பங்களை செதுக்கி இந்த கோவில வந்து ரொம்ப அற்புதமாக வந்து வடிவமைச்சிருக்காங்க இப்போ கோவில் கட்டுறவங்க கூட இந்த அளவுக்கு ஒரு சிற்பங்களும் ஒரு கட்டிட தூண்களும் அமைக்க முடியாது அப்படிங்கிறது நூற்றுக்கு நூறு சதவீதம் உண்மையான ஒரு விஷயம் அந்த அளவுக்கு ரொம்ப சிறப்பாகவே இந்த கோவிலை வந்து வடிவமைச்சிருக்காங்க ரொம்ப கட்டிட சிற்பங்கள் அத்தனையுமே பார்த்தீங்கன்னா அப்படியே தத்ரூபமாக உண்மையாக மாரி தான் இருக்குது ஓகேங்க நமக்கு தெரிஞ்ச எல்லாத்தையுமே நான் வந்து உங்கள்கிட்ட சொல்லிட்டேன் மேற்கொண்டு பார்க்கிங் ஏதாவது வசதி வேணும்னா மேலேயே உங்களுக்கு பார்க்கிங்க்கான வசதி எல்லாமே இருக்குது தாராளமாக வந்து இங்கே எல்லா கார்கள் பைக்கில் வந்து எல்லாமே நிப்பாட்டிக்கலாம் அது மட்டும் இல்லை நம்மளுடைய சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல் பண்ணி சேர்த்து எழுத்துங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே கிடைக்கும் இது போன்ற ஆன்மீக தலங்கள் சுற்றுலாத்தலங்கள் எல்லா வீடியோக்களும் உங்களுக்கு கண்டிப்பாக வரும் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல் பண்ணி சேர்த்து எழுத்துங்க